ஷபா, இருக்கிற வேலை வட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள என்னோட பையன் ஓடி வந்தாமா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமான்னு சொல்லி, ஏன்னா இப்படி கடுப்பேத்துறீங்க, ரெஸ்டே கொடுக்க மாட்டீங்களா? இருடி, இருக்கிற ரெண்டு பீட்ரூட்டையும் உன் தலையிலே கட்டி வரேன்னு சொல்லிட்டு பீட்ரூட் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படி பவுல் எடுத்துட்டு இருக்கிற பீட்ரூட்லாம் அதில் போட்டுட்டு அண்ட் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா, இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடலை மாவு அண்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டுக்கு அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை, ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தா சும்மா கரம் முரண்ட பீட்ரூட் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சும்மா வேற மாதிரி இருக்கும். அப்படியே என் பையன் கிட்ட கொடுத்தா நமக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான். ஸோ முதல்ல எடுத்து நம்ம லவக்கில் பக்கத்தில் சாப்பிட்டு மகனேன்னு கூப்பிட்டோம்னா அவர் ஜொயின் ஓடி வந்துட்டாரு. அவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னால் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் டைமில் டீக்கு சைடிஷே இல்லாமல் டீ குடிக்கிற அந்த மன உளைச்சல் இருக்குது. எஸ், ஒரு நாளைக்கு இந்த சேம் பிளட் தான் எனக்கு வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் குடிக்கிற அந்த டம்ளர்லேயே ஒரு கேக் வர வச்சுட்டேன். எப்படி நான் சொல்கிறேன், ஸ்டைலாக ஒரு பவுலை எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அண்ட் அரை கப் அளவுக்கு சுகர் அண்ட் வெல்லம் ரெண்டுத்தையும் பொடிச்சு பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்க சோடா மாவு கூட சேர்த்துக்கோங்க, இல்லை பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு, முக்கால் கப் அளவுக்கு பால், தண்ணியை கலக்காம சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் 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 நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டீ குடிக்கிற டம்ளர் அப்படியே எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக அந்த வீட் ஃப்ளோரையும் எடுத்து எல்லா பக்கமும் இப்படி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் அப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு எல்லாத்துலேயும் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். அப்புறம் குக்கரில் தான் இந்த கேக் பேக் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா வா வா வா, சூப்பரான கேக் ரெடியா. டீ குடிக்கிற டைமில் டீ அந்த பக்கம் வச்சு கேக்கை இந்த பக்கம் வச்சுருங்க, சூப்பரில். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.